அன்பு நேயர்களுக்கு அருமை வணக்கம் இறைவன் தந்த அற்புத சக்தி பேச்சுக்கலை நாம் பேசும் பொழுது முறையாக சொற்களை தெளிவாக பயன்படுத்தி பேச வேண்டும் இல்லை என்றால் பேசாமல் மௌனம் காப்பதே சிறந்ததாகும் ஆனால் எதை எப்பொழுது பேச வேண்டும் அல்லது பேசாமல் இருக்க வேண்டுமா அல்லது எப்பொழுதும் எந்த விஷயத்தையும் சொல்லாமல் மனதிலேயே பதிந்து கொள்ள வேண்டுமா என்பதை பற்றியெல்லாம் நாம் தான் முடிவு செய்ய வேண்டும் ஒரு நாட்டினுடைய மன்னனை ஒரு சிற்பி பார்க்க வந்தார் அவர் அழகாக நான்கு பொம்மைகளை தானாக செய்து எடுத்து வந்திருந்தார் மன்னருக்கு அந்த நான்கு பொம்மைகளையும் பரிசாக தருவதற்காக அங்கு வந்திருந்தார் மன்னர் அவரை வரவேற்று அமர்த்தி வைத்து நான்கு பொம்மைகளை எனக்கு ஏன் பரிசாக தருகிறீர்கள் ஒன்று தந்தால் போதும் என்று சொன்னார் ஆனால் அந்த சிற்பி சொன்னார் நான்கு பொம்மைகளும் பார்ப்பதற்கு ஒன்று போல் இருந்தாலும் கூட அதனுடைய தன்மைகள் வெவ்வேறானவை என்றார் மன்னர் சுவாரஸ்யமாக கேட்டார் பொம்மைகளில் என்ன தன்மைகள் இருக்கிறது என்ன சொல்ல வருகிறீர்கள் என்று கேட்டார் இல்லை மன்னா பாருங்கள் இப்பொழுது முதல் பொம்மையை எடுத்துக்கொள்வோம் நான் ஒரு மெலிதான சங்கிலியை கொண்டு வந்துள்ளேன் முதல் பொம்மையினுடைய காதிலே இந்த சங்கிலியை செலுத்துங்கள் என்று சிற்பி சொன்னார் முதல் பொம்மையினுடைய காதிலே சங்கிலியை செலுத்தினார் மன்னர் காதிலே சென்ற சங்கிலி மறு காதின் வழியாக வெளியே வந்தது மன்னர் இதில் என்ன ஆச்சரியம் என்று கேட்டார் இல்லை மன்னா இந்த பொம்மையினுடைய தன்மை எப்படிப்பட்டது என்றால் மனிதர்களினுடைய தன்மையை போன்றது அதாவது காதில் விஷயத்தை கேட்டுக்கொள்வார்கள் மறுகாதின் வழியாக வெளியே விட்டு விடுவார்கள் அதாவது மனதிலே இருத்தி கொள்ள மாட்டார்கள் இது போன்று இருப்பது தவறு என்பதை இந்த பொம்மை காட்டுகிறது அடுத்த பொம்மையினுடைய காதிலே சங்கிலியை விடலாமா மன்னரே கேட்கலானார் அந்த பொம்மையினுடைய காதிலே சங்கிலியை விட்டால் அது நேராக காதின் வழியாக சென்று வாயின் வழியாக வெளியே வந்தது மன்னர் ஆச்சரியப்பட்டார் இது எப்படி என்ன சொல்ல வருகிறீர்கள் மன்னா நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் காதிலே கேட்டு மனதிலே இருத்தி கொள்ள வேண்டும் சொல்ல வேண்டும் என்றால் பிறருக்கு சொல்ல வேண்டும் எல்லாவற்றையும் வெளியிலே சொல்லுபவர்கள் இந்த பொம்மையை போன்றவர்கள் என்றார் அடுத்து என்று மன்னர் கேட்டார் மேலும் சுவாரஸ்யமானார் மன்னர் சங்கிலியை தந்தார் சிற்பி அந்த அடுத்த பொம்மையினுடைய காதிலே சங்கிலியை செலுத்தினால் அது நேராக சென்றது வெளியில் வரவே இல்லை இதில் என்ன செய்தி இருக்கிறது என்று கேட்டார் மன்னர் சிற்பி சொன்னார் இந்த பொம்மை காதிலே வாங்கிய விஷயத்தை மனதிலேயே இருத்தி கொண்டது வெளியில் சொல்லவே இல்லை இப்படியும் இருக்கக்கூடாது சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்ல வேண்டும் சொல்லக்கூடாது என்றால் அதை மனதிலே இருத்தி கொள்ள வேண்டும் இந்த பொம்மையைப் போன்று சில மனிதர்கள் இருப்பார்கள் மன்னர் மேலும் ஆர்வமானார் மூன்று பொம்மைகள் சரி நான்காவது பொம்மை பாருங்கள் நான்காவது பொம்மையில்தான் விஷயமே இருக்கிறது என்று சிற்பி மேலும் ஆர்வமூட்டினார் ஒரு சங்கிலியை தந்தார் நான்காவது பொம்மையினுடைய காதிலே செலுத்தினால் அது காதின் வழியாக சென்று மறு காதின் வழியாக வெளியில் வந்தது இதில் என்ன ஆச்சரியம் முதல் பொம்மையை போன்ற தன்மையுடையதாக இருக்கிறதே மன்னர் கேட்டார் ஆம் இப்பொழுது மீண்டும் இன்னொரு சங்கிலியை செலுத்துங்கள் இப்பொழுது காதின் வழியாக செலுத்திய சங்கிலி வாயின் வழியாக வெளியில் வந்தது அதே பொம்மையில் அதுதான் அங்கே ஆச்சரியம் ஆஹா இது வித்தியாசமாக இருக்கிறதே அடுத்து இன்னொரு சங்கிலியை காதின் வழியாக செலுத்தினால் அது உள்ளே சென்றது வரவே இல்லை ஆக ஒரே பொம்மையில் காதின் வழியாக சென்ற சங்கிலி மறுகாதின் வழியாக வெளியில் வருவதும் மீண்டும் காதின் வழியாக செலுத்தினால் வாயின் வழியாக வெளியில் வருவதும் மீண்டும் காதின் வழியாக செலுத்தினால் வெளியில் வராமலேயே நின்று விடுவதும் இந்த மூன்று செயல்களும் உள்ளடக்கியதாக இந்த பொம்மை இருக்கிறதே என்று ஆச்சரியப்பட்டார் ஆம் இதிலே நாம் நான்காவது பொம்மையைப் போன்று வாழ வேண்டும் சில விஷயங்களை கேட்டு மறுகாதின் வழியாக வெளியில் விட்டு வேண்டும் யாருக்கும் பயனில்லாத செய்திகள் அவை சில விஷயங்களை கேட்டு உலகமெல்லாம் பரப்ப வேண்டும் ஏனென்றால் பல பேருக்கு அந்த விஷயங்கள் தெரிய வேண்டுமென்றால் நாம் தானே சொல்ல வேண்டும் அதற்குத்தான் இறைவன் நமக்கு வாயை தந்திருக்கிறான் ஆனால் சில விஷயங்கள் மனதிலே உள்வாங்கிக் கொண்டு அஷ்டபந்தனம் செய்ய வேண்டும் யாருக்கும் சொல்லக்கூடாது என்பன போன்ற விஷயங்கள் அவை அவை தெரிந்து என்ன ஆகப் போகின்றன என்றால் நிச்சயமாக சொல்லக்கூடாது ஆக மூன்று தன்மைகளையும் உள்ளடக்கியதாக மனிதர்கள் வாழ வேண்டும் வள்ளுவர் சொல்லுகிறார் சொல்லற்க சொல்லில் பயனிலாச் சொல் சொல்லுக சொல்லில் பயனுடைய அதாவது பயனுள்ள சொற்களை சொல்லுக பயனில்லாத சொற்களை பேசாதீர்கள் என்கிறார் அதே வள்ளுவர் இன்னொரு குரலிலே சொல்லுகிறார் சொல்லல் வல்லன் சோர்விலான் அஞ்சான் அவனை இகல் வெல்லல் யாருக்கும் அரிது என்கிறார் மிக திறமையாக சொல்லாட்சியை கை கொண்டிருந்தால் அவனை இகல்வெல்லல் அதாவது இந்த உலகத்தில் வெல்லுவதற்கு யாராலும் முடியாது என்கிறார் அதனால் சொற்களை அளந்து பேசுங்கள் அற்புதமாக பேசுங்கள் நிறைய பேசுங்கள் ஆனால் நல்ல விஷயங்களை பேசுங்கள் அதன் மூலமாக வெற்றியை பெறலாம் ஏனென்றால் பேச்சு சொற்கள் இவை கூட நம்முடைய செயல்களை உருவாக்குகின்றன நன்றி